கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பொதுவாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக உங்களுக்கு வந்து ஒரு இடத்த கட்டி இது வந்து இதுக்கான இடம் அப்படின்ட்டு. இப்போ மலம் கழிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் கட்டி அந்த இடத்துல மலம் கழிப்போம், இல்லை இது நான் சிரிக்கிறதுக்கு என்ன அதுக்கான இடம், அது சமையல் அப்படின்னு ஒரு இடம் வச்சு சமைக்கிறதுக்கான ஒரு இடம் வச்சுருப்போம், எல்லோரும் புழுங்குறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்போம். அந்த மாதிரி இறைவனை நினைக்கிறதுக்காக ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கோயில்கள் கட்டப்பட்டுருக்குது. எல்லோரும் வந்து அங்கே வந்து ஒன்றா சேர்ந்துக்கலாம், சாமி கும்பிட்டுக்கலாம், கடவுளை நினச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக செய்யப்பட்டுருக்குது. இதில் ஆளாளுக்கு ஒரு ஒரு ஐடியாலஜி பார்த்து ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி முறைகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நாமம் போட்டு கும்புறுத்து, பட்டடிச்சு கும்புறுத்து, இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று வச்சுருக்கிறாங்க. கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன், இப்போலாம் நிறைய கிச்சன் வந்தது. டாய்லெட்டில் வந்து போய் பார்த்திங்கன்னா வெஸ்டர்னு இந்தியன் மாடலாக உள்ள, ஸோ அவரை ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிற மாதிரியே வழிபாட்டு தலங்களும் அவரவர்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி செஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்போது இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் விசித்திரமானவங்க. எல்லாமே இந்துக்கள் தான் சொல்லுவோம், நாமம் போடுறவங்களும் இந்து, பட்டடிகிறவங்களும் இந்து, சைவம் சாப்பிட்டாலும் இந்து, அசைவம் சாப்பிட்டாலும் இந்து, ஜாதியில் மட்டமாக பிறந்தாலும் இந்து, உயர்வாக பிறந்தாலும் இந்து. என்ன அப்படின்னு கேட்டால், இந்துவாக பிறந்துட்டால் ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்குது, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம், சகிப்புத்தன்மையோடு இருப்போம், ஒத்துப்போம். ஒரு இந்துக்கு வீட்டில் போனீங்கன்னா எல்லா சாமியும் வச்சுப்பாங்க, யாருன்னா ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் கிரியேட் பண்ணி இவர் தான் சாமின்னா ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பாங்க, என்னையும் கூட நீங்கள் அப்படி தான் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இப்போ என்ன, நானே வந்து ஒரு கிறிஸ்தவனாவோ ஒரு முகமதினாவோ இருந்தால் என்னெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, என்னெல்லாம் பெரிய புனிதமானவர்களாம் நினைக்க மாட்டாங்க, என்ன ஏதோ வளருவாயன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ இந்துக்களில் மட்டும்தான் மனிதனை மனிதன் மதிக்கிறது, தெய்வீக நிலையில் வச்சு பார்க்குறது, ஒரு மனுஷன் ஒரு கடவுள் புரிஞ்சு நான் சொன்னால் அவனை கொண்டாடுறது அப்படின்னு பார்த்தா இந்த இந்து சாம்ராஜ்யத்தில் மட்டும்தான். அந்த மாதிரி இருக்கிறதுனால வேண்டி கோயில்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்ந்த மனிதன் அல்லது குருவாக இருந்து முருகர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லப்படுறவர் பார்த்தீங்கன்னா வாழ்ந்து ஔவையாருக்கெல்லாம் ஞானம் கொடுத்த ஒரு மனிதர், நக்கிரன் ஐவையாருக்கெல்லாம் ஞானம் கொடுத்த ஒரு மனிதனாக இருந்துக்கிறார். அவரை வந்து குருவாகவே வச்சு குரு பூஜைன்னு சொல்லி வச்சுன்னு இருப்பாங்க, தெய்வமாகவும் எடுத்துன்னு போவாங்க. இந்த மாதா பிதா குரு இந்த மூணு பேரும் தெய்வம். ஸோ மாதாவை சில ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேரில் கோயில் கட்டி வச்சுருப்பான், பிதாவை அப்பா பேரில் கோயில் கட்டி வச்சுருப்பான், குருவை இப்படியெல்லாம் கோயில் கட்டி வச்சு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள்லாம் இருக்கும்ல, நெய்வேத்தியமாக பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று மாதிரி இருக்கும், இப்போ ஆஞ்சநேயர் கோயில் போனால் வடை சாத்துறதுன்னு இருக்கும், பெருமாள் கோயில் போனீங்கன்னா துளசி மாலையில் வந்து தண்ணி போட்டு தீர்த்தம் கொடுப்பாங்க, சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா விஸ்வேல அந்த இலையை போட்டு அதுக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ வணக்க முறைகளும் நேரங்களும் கூட மாற்றி வச்சுருப்பாங்க, ஏகாதசி ஒருத்தர் கும்பிட்டு நிற்பாங்க, பிரதம ஒருத்தர் கும்பிட்டு நிற்பாங்க, இந்த மாதிரி வாழலுக்கு கும்பிட்டு நிற்பாங்க. ஸோ இது இறைவனை நினைக்கிறதுக்காக வேண்டி கூட்டங்கள் கூட்டங்களாக அவங்கவுங்களாக ஏற்பாடு பண்ணிக்கிறது. பட் இதெல்லாம் தெய்வ வழிபாடு மட்டும்தான், இது போதாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படின்னா கொஞ்சம் கிச்சன் வச்சுருக்கலாம், ஹால் வச்சுருக்கலாம், வீடு வச்சுருக்கலாம், போதுமானால் போதாது, வானமே இல்லை. ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா வெளியே தான் இருப்போம், மழை வந்துச்சுன்னா மேடு பகுதி தான் போவோம். அப்போ நான் வாழ்க்கையை நான் எல்லாத்துலேயுமே வாழ்ந்தாகணும், வீட்டில் மட்டுமே நான் வாழ்ந்துட முடியாது. ஸோ எப்போதுமே நான் வாழ்ந்தாகணும்னா எனக்கு எது உண்மைன்னு புரிஞ்சாகணும், இறுதி உண்மைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. அம்மா அப்பாலாம் விசேஷந்தான், குரு விசேஷந்தான், உங்கள் தெய்வீக வழிபாடெலாம் விசேஷந்தான், ஆனால் போதாது. எது என்ன பிறக்க வச்சுது, எது என்ன இறக்க வைக்குது, எங்கேருந்து நான் வந்தேன், திரும்ப நான் எங்கே போக போகிறேன் அப்படின்ற கேள்விக்கு பதில் அங்கே தரத்தில்லை. வழிபாட்டு முறைகளில் நீங்கள் கொண்டாடிக்கலாம், ஒரு நாள் வச்சு முறை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம், சுற்றி வரலாம், விதவிதமாக நீங்கள் பொங்கல் வச்சு இல்லை கடா வெட்டி எப்படிலாம் கும்பிட்டுக்கலாம், சாமி வந்து இப்படி தான் கும்பிடணும்லாம் கிடையாது. அதுவும் இந்துன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டிலே ஒருத்தர் ஒரு மாதிரி இருந்துக்கலாம், ஒருத்தர் விநாயகர் வந்து நான் இஷ்ட தேவதையாக வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கலாம், ஒருத்தர் வந்து அம்மனை வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம், சில பேர் ஆஞ்சநேயர் வச்சுருப்பாங்க வீட்லேயே, நான் வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடி போகிறேன்ட்டு எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு தெய்வ வழிபாடு நிறைய இருக்கும். ஆனால் தெய்வம் நிறைய, கடவுள் ஒன்று தான், ஆளாளுக்கெல்லாம் மாறல. கடவுள்னு ஒன்று வந்துச்சுன்னா எல்லாரும் ஒரு நேர்கோட்டில் வந்துடுவோம். ஸோ வேறு அதுதான் சொல்கிறேன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும், அதெல்லாம் தெய்வம், அம்மா தெய்வம், அப்பா தெய்வம், குரு தெய்வம், ஆனால் கடவுள் ஒன்று தான். இதில் வந்து மத வேறுபாடே கிடையாது, கடவுள் புரிஞ்சிச்சேன்னா மதம் தேவையில்லை, மதம் தேவைன்னா தெய்வ வழிபாடு உங்கள் விருப்பம், அதெல்லாம் வந்து அது ஒன்றும் ரைட்டுன்னு ராங்குன்னு கிடையாது, ரைட்டுனும் இல்லை ராங்குன்னு இல்லை. கட்ட அடுப்பு போட்டும் சமையல் செஞ்சுக்கலாம், கேஸ் வச்சும் சமையல் செஞ்சுக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம், ஆனால் பசிக்கு சாப்பிட்டாகணும், பசி போது, பசி எல்லாருக்கும் போது. அந்த மாதிரி
கடவுள் ரொம்ப விசேஷம், எல்லாருக்கும் போது. சூன்யம்னு ஒரு வீடியோ பேசியிருப்பேன், அதில் கடவுள் எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பேன். நான் இங்கேயே எல்லாத்தையும் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்களேன், ஒரு முறை நீங்கள் வீடியோவும் பார்த்துருங்க, சூன்யம் தலைப்பில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் எப்படி இருக்குதுன்னெலாம் சொல்லி வச்சுருப்பேன், எப்படியெல்லாம் அந்த கடவுளை வர்ணிச்சிருக்கிறாங்கலாம் சொல்லி வச்சுருப்பேன். ஸோ எல்லாருக்கும் கடவுள் ஒன்று, ஆனால் தெய்வம் நாமம் போட்டுக்கலாம், பட்டு வச்சுருக்கலாம். அதாவது இந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மதம், இந்து கூட்டம்னே ஒரு வீடியோ பேசி வச்சுருப்பேன். அதில் நீங்கள் தனித்தனியாக போய் பார்த்துக்கலாம். வைஷ்ணவம் தனியாக இருக்கும், சாக்தம் தனியாக இருக்கும், இது மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக பேசி வச்சுருக்கிறேன். இங்கே எல்லாத்தையும் பேச முடியாது, நான் ஒரு 2 வருஷம் தான் உங்களுக்கு ஒதுக்கி வச்சுருக்கிறேன். ஸோ தட் நான் முழுசுமாக அதை பேச முடியாது. நீங்கள் வீடியோ போய் என்ன பண்ணிவிடுங்க, கடவுள் பற்றின புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு அறிமுகம் மட்டும்தான் இது, உங்கள் கேள்விக்கு முழு பதிலும் அந்த வீடியோ பார்த்தா இருக்குது. நான் இன்றி போவதை நன்றி உணர்ந்த என்பதை விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்துருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமையடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகையாகாது, மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.